பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷீலா முத்தழகு. ஸோ நான் வந்து ஒரு ஊட்டச்சத்து ஆலோசகராக இருக்கேன். ஸோ இந்த வேலையில் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வந்து எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்துருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். ஓகே, உங்கள் பிள்ளைங்க. ஓகே, உங்கள் பிள்ளைங்க மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிறனால தான் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து உங்கள் ஃபோன் பண்ணுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. சிலவங்க உங்களோட டெலிவிஷனில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, பல வேலைகள் இருந்தும் நீங்கள் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்கீங்கனாக்கா இன்றைக்கி உங்களுடைய சில்ட்ரன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு புரியுது. அதனால தான் இந்த டாபிக் வந்து இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணி இன்றைக்கி உங்ககிட்ட நம்ம பிள்ளைங்க வந்து ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும், இன்றைக்கி என்ன நடக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு, ஏன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடோடு உங்களோட நான் வந்து பேசுகிறேன். ஓகே, முதல் ஸ்லைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி வந்து உடல் பருமன் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிலையில் வந்து இன்னைக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்து 4.2% தான் வந்து பிள்ளைங்க வந்து பருமனாக இருந்தாங்க. ஆனால் 2010 வந்து 6.7% பிள்ளைங்க வந்து உடல் பருமனாக இருக்காங்க. ஆனால் என்ன வந்து கணிச்சாங்கனாக்கா 2020 வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா இன்றைக்கி 9.1% பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ஒபீஸாக இருக்கிறாங்க. ஸோ ஆபீஸ்னால் உடல் பருமன். அப்போ அந்த உடல் பருமன்னால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பல நோய்கள் வருது. அதில் ஒன்று பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி அடுத்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன செய்ய அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சில்ட்ரனுக்கு ரொம்ப பிள்ளைங்களுக்கு இந்த உடல் பருமன் வந்தனால வந்து இன்றைக்கி அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க மலச்சிக்கலில் வந்து ரொம்ப பிள்ளைங்க அவதிப்படுறாங்க. இது வந்து ஒரு சார்ட்டு, இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டல் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறோம், சாப்பிட்டியா, தூங்குனியா, இன்றைக்கி வந்து நீ வந்து பாடம் படிச்சிட்டியா, பாடம் செஞ்சிட்டியா அப்படின்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களை கேட்குறோம். ஆனால் இன்றைக்காவது நம்ம பிள்ளைங்கிட்ட இன்றைக்கி நீ டாய்லெட் போனியா, இன்றைக்கி வந்து வெளுக்கி இருந்தியா, நீ இன்றைக்கி யூரின் நல்லா போனியா அப்படின்னு நம்ம கேட்குறதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸு, நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன், நான் சந்திக்கிறேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீலா என்னோடய பேரப்பிள்ளை வந்து ஒரு வாரம் ஆச்சு டாய்லெட் போகல, நான் ஹாஸ்பிட்டல் போனால் தான் மருந்து வச்சா தான் டாய்லெட் போகிறாங்க, ஸோ என்ன செய்யறது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன வந்து செஞ்சால் உங்கள் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்லைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 10 காமன் டிசீசஸ் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அடிக்கடி என்ன நடக்குது, சளி வருது, காய்ச்சல் வருது, இன்றைக்கி வந்து காது வலி வருது, கண் வலி வருது, இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து அசீமா வருது, பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆட்டிசம்ன்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி வருது. இன்றைக்கி இந்த மாதிரி பல மாதிரி நோய்கள்னால பிள்ளைங்க அவதிப்படுறாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்த சமயம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் இப்படி இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி வருது? நமக்கெல்லாம் அப்படி இல்லையா, நம்ம ஓடி ஆடி நல்லா விளையாண்டுமே, நமக்கு எந்த சீக்கும் வரலையே. ஸோ அதுக்கு காரணம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கேன்சர்ன்ற புற்றுநோய் இன்றைக்கி பெரியவங்களை மட்டும் கிடையாது, பிள்ளைங்களும் இன்றைக்கி வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு உயிர்கொல்லியாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, 13 பிள்ளைங்களை ஒரு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வந்து அலர்ஜி, இங்கே தோல் வியாதி வருது, இன்றைக்கி வந்து அசீமா வருது, அந்த கேஸை நிறைய நான் பார்க்குறேன். எங்களுக்கு கால் வருது, அடிக்கடி கால் வருது, பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க என்னன்னு தெரில, அடிக்கடி இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம நிவாரணம் பார்க்க போகிறோம். 6 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுனாக்கா 6 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து டிசபிலிட்டி, அவங்க வந்து அவங்களால காரியங்கள் சரியாக செய்ய முடியல, அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல பிள்ளைங்க. ஓகே, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ADHD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அட்டென்ஷன் டெஃபிசிட், இன்றைக்கி ரொம்ப பிள்ளைங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. 10 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்க இன்றைக்கி வேலை ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஆசிரியர்களாக நீங்கள் இருப்பீங்க, ஆசிரியைகள் இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய வந்து வீட்டில் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி கிளாஸ் ரூம், கூகுள் கிளாஸ் ரூமில் இன்றைக்கி நிறைய பாடங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு, உண்மைதானுங்களே. ஸோ நிறைய பாடங்கள் சமயத்தில் பிள்ளைங்க வந்து ஃபோன்லேயே இருக்காங்கங்க, பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பெற்றோர்கள்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து கவனிக்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 68 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆட்டிசம் இருக்குது. ஓகே, இன்றைக்கி 23% வந்து பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வந்து ஜுவனைல் டயபெட்டிக் இனப்பிள்ளை வியாதி இன்றைக்கி பிள்ளைங்களையும் உடலை பாருங்கள். ஸோ பிள்ளைங்களுக்கு அந்த வியாதி இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம இன்றைக்கி சரி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஏன் இதெல்லாம் வருது? அடுத்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஏன் இப்படி நடக்குதுனாக்கா இன்றைக்கி வந்து பிள்ளைங்க அதிகமான சாப்பாடு, உணவு தேர்வு வந்து இன்றைக்கி சரியாகவே இல்லை. ஜங்க் ஃபுட் இன்றைக்கி தேவையில்லாத ஃபுட்டு, தேவையில்லாத சாப்பாடுகளை இன்றைக்கி விரும்பி ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றாங்களே ஒழிஞ்சி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு யாரும் இன்றைக்கி சாப்பிட்றது கிடையாது.
பிள்ளைங்க எதை விரும்புறாங்களோ பெற்றோர்கள் இன்னைக்கு வாங்கி தரத்துக்கு இன்னைக்கு பணம் இருக்கு. நீங்களா சின்ன பிள்ளைங்களா இருக்கிற சமயம் கண்டிப்பா இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம், போய் நம்ம வந்து வெளியில சாப்பிட்டுருக்க மாட்டோம். வருஷத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம கடையில போய் சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா. ஸோ ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க என்ன நடக்குது, இன்னைக்கு காலையில பிள்ளைங்க வெளியே தான் பசேறாங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா வெளியில சாப்பிட்றாங்க, இன்னைக்கு வந்து ஈஸியா சாப்பாடு வகைகள் இன்னைக்கு கிடைக்குது, இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா சாப்பாடு கிடைக்குது. அதனால சாய்ஸ் வந்து இன்னைக்கு சரியா இல்லை பிள்ளைங்களுக்கு. அப்ப என்ன இருக்கு இந்த ஜங்க் ஃபுட்ல அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஜங்க் ஃபுட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜங்க் ஃபுட் இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட். இன்னைக்கு நான் அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு போய் பேசுற சமயம் பிள்ளைங்க பார்த்தாலும் என்ன நினைக்கிறாங்க, நான் இதை அவங்களுக்கு வாங்கிட்டு போயிருக்கேன்னு. கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நான் காட்டுவேன் இது எவ்வளோ ஆபத்து. நீங்க பாருங்க, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட், எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. என் கையில ஒரு லைட்டர் இருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இது வந்து ஒரு சாப்பாடு பொருள் இல்லைங்களா. நம்ம வீட்டில் எதுவும் சமைச்சா இன்னைக்கு நம்ம கொளுத்துனா இந்த சாப்பாடு எரியுமா? நீங்க வீட்டில் ஏதாவது சமைச்சிட்டு கொளுத்தி பாருங்க, எரியுதா பாருங்க. ஆனா இப்ப நான் என் கையில இருக்கிறது ஒரு சாப்பாடு, உங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு இன்னைக்கு இப்படி நெருப்பு பட்டோம்னு இப்படி பத்திக்கிட்டு எரியுது. அப்ப சாப்பாடு எரிஞ்சதுன்னா இந்த சாப்பாடு உணவு வந்து உங்க பிள்ளைங்களோட உடலுக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும், வயிறை பாதிக்கும், குடலை பாதிக்கும், குடல்ல புண்ணு உண்டாக்கும். அப்ப பிள்ளைங்க வந்து இந்த வாடை கூட வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எரிச்சா எப்படி வாடை வருதோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல். அப்ப இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னால இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. அதிகமான வியாதி வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி ஜீரோ கேலரி ஆன்டி கேலரி ஜங்க் ஃபுட். நிறைய கலரு, நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க, நிறைய உப்பு போடுறாங்க, நிறைய சீனி போடுறாங்க. பிள்ளைங்க விரும்பி இன்னைக்கு வந்து கேன்ல வந்து தண்ணி குடிக்கிறாங்க, கேஸ்ட்ரிங் இன்னைக்கு குடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் பாருங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் சில்ட்ரன். மலேசியால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வயசுல இருந்து ஆறு வயசு பிள்ளைங்க வந்து இன்னைக்கு 0.91% 1.0% ஆஃப் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க. பழங்களும் காய்கறிங்க பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை. அப்போ பெற்றோர் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு விட்டுடுறாங்க. ஆனால் நீங்கள் சின்னதாக இருக்கிற சமயம் இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்லன்னா என்ன செஞ்சாங்க அப்பா அம்மா, வற்புறுத்தி நம்மளை சாப்பிட வச்சாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், நமக்கு நமக்கு தேவை அப்படின்ட்டு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காய்கறிகள் பழங்கள் வந்து பிள்ளைங்களோட சாப்பாடு முறையில் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சது ஒரு காரணம் இன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய நோய்வாய்ப்படுறாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப பிக்கின்னு சொல்லுவாங்க. பிக்கின்னு சொன்னால் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேணும் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப தேர்வு பண்ணி சாப்பிட்றாங்க. அதுவும் சரியான தேர்வு இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சது நாக்குக்கு ருசியானதை தான் தேர்வு பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ இங்கே யாரோட ரோல் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், உங்களோட ரோல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ பிள்ளைங்க ஒன்று சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ரொட்டி சாவையை கூட இன்னைக்கு வந்து கலர் கலராக வந்துருச்சு. பிள்ளைங்க சூஸ் பண்ணுறாங்க, பிள்ளைங்க சாப்பாடு கேட்குறாங்கன்னா யாரும் சொல்லணும் அந்த சாப்பாடு சரி சரியில்லை, நல்லது நல்லது இல்லை, இது சாப்பிட்டா உனக்கு சீக்கு வரும், இது சாப்பிட்டா உனக்கு நல்லதில்லை, உன் பிரெயின் டேமேஜ் ஆகும் பாதிக்கும்னு யார் சொல்லணும், அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்ம தானே சொல்லணும். ஸோ பெற்றோர்களாகிய நாம தான் வந்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து உரைக்கணும் பாருங்க. அப்போ பிக்கியாக இருக்காங்க, இன்னைக்கு வந்து அலர்ஜி வருது மாதிரி நம்ம பார்த்தோம், நிறைய ஹெல்த் கண்டிஷன் சேலஞ்சஸ் வருது. பழங்கள் காய்கறிகள் இன்னைக்கு பிள்ளைங்க சாப்பிட விரும்ப மாட்டுறாங்க, அதிகமான ப்ரொசஸ் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நிப்பாட்டணும்னா இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு அருமையான பதில், நீங்கள் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் நடக்கலாம். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறீங்க எப்படிங்க இதெல்லாம் என்னங்க சரி பண்ணுறது, ஓகே பிரச்சனையே இல்லை. என் கூட 40 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க பியூட்டிஃபுல்லாக அழகா நல்ல சுகாதாரமான பிள்ளைங்களா நல்ல ஒரு ஞாபக சக்தி உள்ள பிள்ளைங்களா உருவாக்க முடியும். அதுதான் நான் செஞ்ச என்னோட பிள்ளைங்களுக்கு. என்னோட பிள்ளைங்களை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிற சமயம் தான் அந்த வியாபாரத்துக்கு நான் வந்தேன். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சீக்கு வரும், அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி காய்ச்சல் வரும், அடிக்கடி கிளினிக் தூக்கிட்டு நான் ஓடிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் நல்ல வேலை எனக்கு வந்து இந்த நியூட்ரல் லைட் அப்படின்ற ஒரு இந்த ஊட்டச்சத்தை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, அடுத்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூசிங் த ரைட் கிட்ஸ் சப்ளிமெண்ட். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து முக்கியம் அப்படின்றது என்றைக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிப்பாட்டினங்க. கடைக்கு போய் எத்தனையோ முறை என்னோட பையன் கூட அழுதுருக்கான், என்னோட மூத்த பையன் அழுதுருக்கான், என்னோட கணவர் வாங்கி கொடுக்கல. அப்போ அந்த கடைக்காரர் கூட எங்ககிட்ட சொன்னார், என்னங்க 20 காசு இது கூட நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைக்கு, இவ்வளோ கஞ்சித்தனம் பண்ணுறீங்களேன்னு ஒரு கடைக்காரர் என்னோட கணவர் சத்தம் போட்டது. அதுக்கு திருப்பி என் கணவர் என்ன தெரியுங்களா சொன்னார், நான் வந்து கஞ்சித்தனம் பண்ணலைங்க, என் பையன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த 20 காசு வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, 20 காசு கொடுத்து 20,000 வழி நான் செலவு பண்ண வேண்டிய இருக்கும் மெடிக்கல் சென்டரில், அந்த மாதிரி ஒரு சீக்கு வரக்கூடிய பொருள் இதெல்லாம், அது அதனால தாங்க எனக்கு தெரியுங்க என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கான ஊட்டச்சத்து இன்னைக்கு நம்மகிட்ட வந்து சூபல் மல்டி வைட்டமின் அப்படின்ட்டு நல்ல அருமையான சப்ளிமெண்ட் நம்மகிட்ட இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
சில்ட்ரன் சூபல் மல்டி வைட்டமின். ஓகே இதுல என்ன இருக்குன்னு சொன்னா 10 வகையான ஊட்டச்சத்தும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்தும் சேர்த்திருக்காங்க. ஏன் இரும்பு சத்து சேர்த்திருக்காங்க? ஓகே நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பள்ளி கூட போறாங்க பாடம் எழுதுவாங்க நீங்க கண்டிப்பா அவங்களோட புத்தகங்களை செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா சில பிள்ளைங்க இந்த மூணை வந்து தலைக்கீழா எழுதுவாங்க, டி வந்து தலைக்கீழா எழுதுவாங்க, சி வந்து தலைக்கீழா எழுதுவாங்க. என்ன காரணம்? ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இல்லங்க சின்ன பிள்ளைங்க தெரியலங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, உங்க பிள்ளைக்கு இரும்பு சத்து பத்தல, இரும்பு சத்து பத்தாதனால தான் இந்த அந்த பிரெயினுக்கு அந்த இது போவாதனால அவங்க அதெல்லாம் தலைக்கீழா எழுதுறாங்க. சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி எழுத்தெல்லாம் மாத்தி மாத்தி எழுதுறாங்கன்னு. அதனால இந்த சூபல் மட்டி வைட்டமின் ஒரு நாளைக்கு ஒண்ணு, மினிமம் ஒண்ணு, மேக்ஸிமம் ரெண்டு நீங்க கொடுக்கலாம். அப்ப இது கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அப்ப சூபல் மட்டி வைட்டமின் சாப்பிடுற பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, இந்த இதெல்லாம் சாப்பிடுற ஒரு கிரேவிங், அந்த நாக்கில் இருக்கிற நாக்கில் தான் வந்து 70 வகையான உணர்வு வந்து நாக்கில் இருக்கு. எதை விரும்பி பிள்ளைங்க அதிகமாக சாப்பிட்றாங்களோ, நீங்கள் என்னைக்கு இந்த சூபல் மல்டி வைட்டமின் கொடுக்குறீங்களோ அந்த உணர்வெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்போ இதெல்லாம் கிரேவ் பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று, சூபல் நேச்சுரல் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் அடிக்கடி சளி பிடிக்குதா, காலையில் எழுந்திரிச்சோன்னு தும்மிக்கிட்டே இருக்காங்களா, அல்லது ஏதாவது பூச்சி கடிச்சு சொரிஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அப்படியே புண்ணாயிடுதுங்களா, அதுக்கு வந்து வைட்டமின் சி ரொம்ப முக்கியம். இந்த வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு பத்தலைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவாக இருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறவாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து சீக்கு படுப்பாங்க இல்லைங்களா. சரி அதுக்கு பாருங்க ஒரு குயிக்காக ஒரு டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இது ஒரு பொருள் உங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு தெரியும், நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஓகே நானும் ஒரு டைமில் வந்து இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஆனால் வந்து இன்னைக்கு இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, ஓகே இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்றதுனால இதெல்லாம் நான் நிப்பாட்டிட்டேன். என்னோட பிள்ளைங்கக்கிட்ட பிள்ளைங்க கொடுக்கறத நான் வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேனாக்கா இங்கே வந்து தண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த தண்ணியில் நான் என்ன செய்ய போறேன்னா இப்போ வந்து கொஞ்சோண்டு நான் ஓகே நான் வந்து அயோடின் ஊத்துறேன். அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா விஷம், இந்த விஷமான ஒரு இதை வந்து நான் இந்த இதில் ஊத்துறேன். ஓகே சரி அப்புறம் என்ன செய்ய போறோம்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இது வந்து உங்கள் பிள்ளைங்களோடைய ஆர்கன் வச்சுக்கோங்களேன். ஓகே இந்த ஆர்கன் வந்து இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஆர்கன் என்ன ஆகும், இந்த மாதிரி அழுக்கு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டோன்னே என்ன ஆயிரும், உங்களுடைய பிள்ளைங்களோட உடல் உறுப்பும் வந்து பாதிச்சிடும். ஓகே அந்த உடல் உறுப்பும் பாதிச்சிருச்சுன்னா எப்படி இந்த அழுக்கு இந்த டாக்ஸின் எல்லாம் வெளியாக்குறது? ஓகே அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கா ஓகே அப்போ இந்த சூபல் சி வந்து நான் என்ன செய்யறேன், இப்போ இன்னைக்கு இந்த தண்ணியில் நான் போடுறேன். இந்த சூபல் சி தண்ணியில் போட்டோன்னா என்ன நடக்குது, உங்கள் பிள்ளையோட உடல் உறுப்பு ரத்தம் இதெல்லாமே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோ இந்த சூபல் ரேஞ்ச். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூபல் கால்சியம் மெக்னீசியமும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட உறுப்பு உடல் ஆர்கன் எல்லாம் சுத்தமாயிருச்சு, இந்த ரத்தம் இது வந்து ரத்தம் மாதிரி இந்த ரத்தமும் வந்து சுத்தமாயிருச்சு. அப்போ ஒரே வழி பிள்ளைங்களுடைய ஓகே ஒரே வழி ஓகே நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களுடைய இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நோய் மாயம் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ இதிலெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை நல்லா இருக்கும். ஓகே இன்னொன்று பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இப்போ வந்து முட்டி வலி வருது, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூபல் கால்சியம்னு ஒன்று இருக்குது. ஓகே அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே சூபல் கால்சியம் பாட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதில் என்ன இருக்குன்னா நிறைய கால்சியம் கூட இருக்கும். இப்போ எனக்கு அண்மையில் கூட நான் வந்து ஒரு கேஸ் நான் வந்து பார்த்தேன், ஒரு 6 வயசு கேர்ள் தான். அப்போ அவங்க அவங்க தாயாரை வந்து நான் சந்தித்த சமயம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஷீலா நீ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னால் என்ன உதவி செய்யறது நானே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க ஓகே என் பிள்ளைக்கு வந்து அடிக்கடி முட்டி வலி வருது அதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் தாராளமாக சரி பண்ணலாமே அப்படின்ட்டு நான் சொன்ன பாருங்களேன். ஓகே அப்போ சரி பண்ணலான்னு சொன்ன பிறகு நான் வந்து இந்த நியூட்ரிஷன்லாம் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த பிறகு அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு நல்லா நடக்க பிடிக்க சரியா இருக்குது. ஓகே நடக்க பிடிக்க சரியா இருக்கு, முதல்ல நான் இதை காமிச்சேன். ஓகே இதுவும் வந்து தவிர்த்துருங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத, ரொம்ப பிள்ளைங்க வந்து இது வந்து ரொம்ப நம்ம விளம்பரம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறோம். ஓகே இதுல வந்து நிறைய வந்து வேக்ஸ் போட்டிருக்காங்க, இந்த இந்த இதுல உள்ள இந்த இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதே கிடையாது. நிறைய உப்பு இருக்கு, நிறைய கலர் இருக்கு, இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்கள வயிறு கட்டிடும். அப்போ வயிறு கட்டிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க உங்கள் பிள்ளைங்க, அம்மா எனக்கு பசிக்கலை, நீங்கள் சாப்பிட்ற நேரம் வந்து கூப்பிடுவீங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா எனக்கு சோறு வேண்டாம், அம்மா எனக்கு இது வேண்டாம், அம்மா எனக்கு அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்?
அப்ப இந்த மாதிரி பொருள் இந்த மாதிரி பொருள் அந்த கேஸ் தண்ணி இது எல்லாமே வந்து பிள்ளைங்களை போய் வயிறு கட்டிர பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்ப தி பெஸ்ட் நீங்க என்ன செய்யலாம்னா நம்ம அதுல மூணு வைட்டமின் உங்களுக்கு பேசினேன் சோபல் பேசினேன் சோபல் மல்டி வைட்டமின் சோபல் சி பேசினேன் சோபல் கால்சியம் பேசினேன் அப்ப அந்த அந்த தோழியோட பிள்ளை வந்து நடக்க பிடிக்க முடியாம இருந்தவங்க இன்னைக்கு பிள்ளை நல்லா நடக்குது ஓகே அது மட்டும் கிடையாம இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான உலக சுகாதார மையமே வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க நம்ம உடம்புக்கு வந்து 20 வகையான புரோட்டீன் அமினோ சத்து தேவை ஓகே எசன்ஷியல் அமினோ ஆசிட் வந்து தேவை அதுல 9 வந்து இந்த பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது கண்டிப்பா நம்ம சாப்பாடுல இருந்து எடுத்தாகணும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி புரோட்டீன் உங்களுக்கு உங்களுடைய சில்ட்ரனுக்கு அன்னாடம் காலையில ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா உங்க பிள்ளைங்களுக்கு இந்த புரோட்டீனை ஒரு கிளாஸ் பாலில் 2 ஸ்கூப் போட்டு கலக்கி காலையில பசியாருக்கு கொடுத்துருங்க அண்ணா சில மீ ஹோன் மீ கோரிங் இதெல்லாம் கொடுக்காதீங்க அதெல்லாம் என்ன நடக்குனாக்கா உங்களுடைய ஓகே உங்களுடைய பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல போய் நல்லா தூங்குவாங்க தூக்கம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஓகே இது வந்து சாக்லேட் புரோட்டீன் இது வந்து பேரி புரோட்டீன் ஓகே உங்க பிள்ளைங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதை நீங்க வந்து கலக்கி கொடுக்கலாம் அப்ப இந்த அமினோ ஆசிட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் என்ன செய்யும் உங்க பிள்ளைங்களுடைய ஞாபக சக்தியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் அப்ப இன்க்ரீஸ் பண்றதுனால பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஓகே இன்க்ரீஸ் பண்றதுனால பிள்ளைங்க வந்து படிப்புல வந்து நல்லா துருதுருன்னு இருப்பாங்க உங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்க பிள்ளைகிட்ட நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப இது எப்ப கொடுக்கலாம்னாக்கா நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க படுக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு கலக்கி கொடுக்கலாம் ஓகே பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தயவு செய்து தாய்மார்கள் கொடுக்காம இருந்துறாங்க ஓகே ஏன்னு சொன்னாக்கா நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் என் பிள்ளைக்கு பிடிக்கல நான் வற்புறுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அன்பு வந்து எங்க காட்டணும் கண்டிப்பில் அன்பு இருக்கணும் இல்லையா பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு நல்ல விஷயம் நீங்க கொடுக்காம இருப்பீங்களா பிள்ளைங்களுக்கு ரொம்ப காய்ச்ச டாக்டரும் மருந்து கொடுக்குறாரு ஓகே உங்க பிள்ளை வேண்டான்னு சொல்லுது நீங்க விட்டுருவீங்களா மருந்து கொடுப்பீங்களா கண்டிப்பா மருந்து கொடுப்பீங்க ஓகே கணவன் மனைவியா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க கணவர்கிட்ட சொல்லுங்க காலை பிடிங்க நான் கையை பிடிக்க நான் வாயில ஊத்தனை கொடுத்துடலாம் காய்ச்சல் நல்லா போன பிள்ளைக்கு சொல்றோமா இல்லையா அது ஒரு மருந்துக்கு நீங்க இவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களே உங்க பிள்ளை நல்லா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல அறிவாளியா இருக்கணும் நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல குரோத் இருக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு சீக் வரக்கூடாது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது உங்க பிள்ளைங்களுக்கு இனிப்பு நீர் வரக்கூடாது எஸிமா வரக்கூடாது இந்த மாதிரி பல மாதிரி சீக்கு வராம நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுத்தா பிள்ளைங்க குடிப்பாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படியே பிள்ளைங்க சாப்பிடலாம் கூட இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சி அவங்களுக்கு சாப்பாடுல நீங்கள் கொடுக்கலாம் அதுதான் நான் செஞ்சேன் என்னோட பிள்ளைங்களுக்கு ஏன் பிள்ளைங்களும் ஆரம்பத்தில் நான் கொடுக்குற சமயம் இந்த சூப்பில் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க காலையில் வீட்டில் கூட்டிகிட்டு இருந்தாக்கா பார்த்தாக்கா குஷனுக்கு கீழே இந்த சூப்பில் கிடக்கும் அப்போ என்ன அது இப்படி செய்கிறாங்கன்னா அப்போ நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு என்ன செஞ்சேன் அவங்க இன்னைக்கு நான் கொஞ்சோண்டு கடிச்சிட்டு ஏ ரொம்ப நல்லா இருக்கு இந்த மிட்டாய் வா நீயும் சாப்பிடுன்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுப்பேன் அப்ப அவங்களுக்கு கொடுக்கற சமயம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்ப நிறைய மாற்றங்கள் வந்து நான் பார்த்தேன் ஓகே சரி அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் வெளியில என்ன சொல்றாங்கனாக்கா பிள்ளைங்க வந்து காலையில பசியார மாட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த பசியாரத்து கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க நம்ம கிட்ட ஓட் அண்ட் சீ ஓகே எந்த வயசுல புரோட்டீன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு ஓகே எந்த வயசுலன்னு சொன்னாக்கா ஒரு வயசுக்கு மேலதான் நீங்க வந்து கொடுக்கணும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நம்ம எம்ஏ ப்ராடக்ட்ஸ் சோயா ப்ரீமிக்ஸ் வித் ஓட் அண்ட் சீரியல் ஓகே இது பாருங்க பிள்ளைங்க காலைல பசியாரில் இது ஒண்டி கொடுத்தா குடிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன செய்யலாம் இது வந்து சஷே ஃபார்ம்ல இருக்கு இது கொஞ்சம் கலக்கிட்டு இதுல ப்ரோட்டீன் கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு நீங்க கொடுக்கலாம் பிள்ளைங்க வந்து குடிச்சிட்டு போவாங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும் ஒரு வயசுக்கு மேலதான் கொடுக்கணும் புதுசா பிறந்த குழந்தைங்க ஒரு மாசம் குழந்தைக்கெல்லாம் தயவு செய்து ப்ரோட்டீன் கொடுக்க கூடாது நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் இப்ப என்ன நடக்குதுன்னா நிறைய பெற்றோர்கள் அவங்க சின்ன பிள்ளைல வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியலையோ அவங்க கத்துக்க முடியலையோ அதெல்லாம் நீங்க அவங்க பிள்ளைங்க கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு விஷயம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமோ ஆறு மாசத்துக்கு பேபிக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க சிஸ்டர் என் பிள்ளை ஆறு மாசம் ஆயிடுச்சு நான் ப்ரோட்டீன் கொடுக்கலாமா தயவு செய்து கொடுக்க கூடாது ஓகே 1 இயர் அபவ் தான் நீங்க ப்ரோட்டீன் கொடுக்கணும் ஓகேங்களா சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட
இங்க பாருங்க முஸ்லீன் இருக்கு இது எம்மி ப்ராடக்ட்ஸ் தான் இந்த முஸ்லீன் நீங்க கலக்கிட்டு அதுல புரோட்டீன் கொஞ்சம் நீங்க போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நைட்ல நீங்க கொடுக்கலாம் காலையில நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகே இன்னொன்னு பிள்ளைங்க சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க இப்ப ரொம்ப பிள்ளைங்க இந்த கேஸ்ட்ரிக் ஓகே இது இதெல்லாம் கலரா இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்புறாங்க இல்லையா அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம கிட்ட நல்ல ஒரு பதில் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா என் கையில இப்ப மூணு இது நீங்க பாப்பீங்க இதுக்கு பேர் வந்து ஃபைட்டோ பவுடர் ஓகே ஃபைட்டோ பவுடர் ஓகே ரொம்ப அருமையான வைட்டமின் பி வைட்டமின் சி நிறைஞ்ச ஃபைட்டோ பவுடர் அப்ப இது எப்படி இந்த சஷே ஃபார்ம்ல இருக்கு லெமன் இருக்கு ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் செர்ரி இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபைட்டோ பவுடர் லெமன் லெமன் செர்ரி ஆரஞ்சு மூணு ஃப்ளேவர்ல இருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அது வாங்கி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வைட்டமின் பியும் வைட்டமின் சியும் அதில் அதிகமாக இருக்கு அப்போ பிள்ளைங்க சோர்வு அடைய மாட்டாங்க நல்லா யூரின் போவாங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சுறுசுறுன்னு இருப்பாங்க நல்லா வேர்க்கும் ஓகே அப்போ இதில் வைட்டமின் பியும் சியும் இருக்கிறதுனால வாட்டர் சொல்யூபிள் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின் யூரின் பெயர் சமயம் போயிடும் அப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா நீங்கள் வாட்டரில் பிள்ளைங்க சமயத்தில் தண்ணி குடிச்சா கொடுத்தா அப்படியே திருப்பி கொண்டாடுறாங்க ஷீலா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ் அப்போ இந்த ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் கலக்கி கொடுத்தீங்கன்னா ஊட்டச்சத்தான ட்ரிங்க்ஸ் அதில் சீனி நீங்கள் போடக்கூடாது இதுலேயே வந்து அந்த பழங்களுடைய சாறு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்போ இனிப்பாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் எப்படி இந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க ஓகே மலச்சிக்கல்னாக்கா ஏன் மலச்சிக்கல் வருது பிள்ளைங்க பழம் சாப்பிட மாட்டாங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க இதுதான் மெயின் காரணம் தண்ணி குடிக்க மாட்டாங்க இந்த மூணும் சரியாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க நல்லா மலச்சிக்கல் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் நல்லா போவாங்க நம்ம குடல் வந்து பார்த்தீங்கன்னா 30 feet தூரம் ஆனால் கடவுள் வந்து இப்படி சுருக்கி வயிற்றில் வச்சிருக்கிறாரு ஓகே அப்போ அந்த குடல் வந்து இருக்கிற நம்ம ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு வாட்டினாச்சும் வெளியே போகணுமா இல்லையா இப்போ மலச்சிக்கல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்கும் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இங்கே ரெண்டு தலையில வந்து ரெண்டு பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு போறாங்க என்னம்மா அப்படின்னா ஐயோ தலைவலி ஆண்டி எனக்கு அப்படின்றாங்க என்ன வயசுங்க 6 வயசு 7 வயசு பிள்ளைக்கெல்லாம் என்னங்க தலைவலி வேற ஒன்றும் இல்லைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க டாய்லெட் போக மாட்டாங்க அதனாலதான் தலைவலி ஸோ அதை நீங்க வந்து சரி பண்ணிடணும் இப்போ இந்த மலச்சிக்கலுக்கு இன்னொரு அருமையான ஒரு நிவாரணம் இன்னைக்கு எம்ஏல உள்ள அருமையான ஒரு ப்ரோடக்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ப்ரோபயோட்டிக் வித் சிக்கரி ரூட் 4 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பாக கொடுக்கணும் இது வேற ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா ஓகே நல்ல பாக்டீரியா இது என்ன செய்யும்னா குடல்ல போய் நம்ம குடல்ல இருக்கிற அந்த வால் சொல்லுவாங்க குடல்ல இருக்கிற அந்த வால்ல வந்து இது போய் ஒட்டிக்கிட்டு கெட்ட பாக்டீரியாலாம் போய் குடல்ல வந்து போய் கடிக்காம குடல்ல போய் வந்து புண்ணாக்காம இது ரொம்ப நல்லா பார்த்துக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சஷே காலையில வெறும் வயிற்றுல உங்க பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது ஓகே இது குடிக்க பிடிக்கல பவுடர் மாதிரி உள்ளது என் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க என் பிள்ளைங்களுக்கு வந்து இனிப்பா வேணுங்க இனிப்பா வேணுங்க அப்படின்னு பெற்றோர் சொல்றவங்க இருக்கீங்களா ஓகே அப்ப நீங்க என்ன செய்யலாம்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிவி ஜூஸ் சரியான திக்கா இருக்கும் பாருங்க இந்த பாட்டில் இருக்கு திக்கா இருக்கும் நீங்க கடையில போய் கிவி ஜூஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்ல விற்பாங்க தண்ணியா இருக்கும் ஓகே நம்மளோட கிவி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி விட இதில் இன்னும் அதிகமான சத்து இருக்குது அப்போ இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது இன்னொன்று நிறைய பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வந்து அஸ்மா இருக்குது அப்போ இந்த மாதிரி அஸ்மாவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நான் ரொம்ப அதிகமாக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த கிவி ஜூஸும் ப்ரோட்டீன் சாய் இருக்குது நம்மக்கிட்ட அந்த ப்ரோட்டீன் சாயில் இந்த கிவி ஜூஸ் போட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா ஷேக்கரில் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ எதில் பிள்ளைங்க நீங்கள் வந்து சொல்லுவீங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவீங்க என்னங்க நீங்களும் தான் சொல்கிறீங்க நானும் கலக்கி கொடுத்தா அது கட்டி கட்டியாக போகுதுங்க திரி திரியாக போகுதுங்க பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க இங்கே பாருங்க ஒன்று அழகான இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து அழகான ஷேக்கர் வந்துருச்சு நியூட்ரலைட் ஷேக்கர் இதில் 2 கரண்டி கிவி ஜூஸ் 2 கரண்டி ப்ரோட்டீனு 400 ml தண்ணி போட்டு நல்லா அப்படி ஷேக் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா கரும்பு தண்ணி மாதிரி இருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது வயிற்று வலி பிரச்சனை இருக்காது தலைவலி பிரச்சனை இருக்காது எல்லாம் பறந்து ஓடிடும் அப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ப்ரோடக்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியாதனாலதான் நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுக்கல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கணும்னு இந்த 2 வெள்ளின்னு சின்ன பேக்கெட்ல போய் இந்த கிஸ்மிஸ் வாங்குவாங்க பாத்துருக்கீங்களா ஓகே வெளியே போவேன் நாங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க அங்க பாருங்க ஆர்கானிக் கிஸ்மிஸ் நம்ம கிட்ட வந்து ஆர்கானிக்கா நேச்சுரலா இயற்கையா மருந்து ரசாயனம் எதுவுமே போடாம இன்னைக்கு நம்ம கிட்ட
ரெட் ஃப்ளேம் ரேசின்ஸ் இருக்குங்க. இது வந்து காலையில் ஒரு ரெண்டு கரண்டி உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படியே வாயில் போட்டு மென்னுட்டு போயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பள்ளிக்கூட போகிறதுக்குள்ள உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா அலர்ட்டாக இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க, ஞாபக சக்தி நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்க பிள்ளைங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குள்ள நிறைய வியாதிகள். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து எசிமா பிரச்சனை இருக்குது. எசிமா வர்றதுக்கு ஒரு காரணம் சாப்பாடில் இருக்கிற நிறைய கலர்கள் வர்ணங்களும் நிறைய ப்ரிசர்வேட்டிவும் ஒரு காரணம் பிள்ளைங்களுக்கு எக்ஸிமா வருது. இன்னொரு காரணம் வந்து பால் ஒத்துக்காதனால. ஓகே, இந்த கலரு கலர் ஃபுட்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் காஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட வந்து சுஜி பாட்ஜல் இருக்குது, இது போட்டு நீங்கள் பிள்ளைங்களை குளிப்பாட்டலாம். நீங்கள் வந்து ஆன்டிபாக்டீரியல் சோப் இருக்குது நம்மக்கிட்ட, அது நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் பிள்ளைங்களுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் அல்லனோ லோஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, இந்த அல்லனோ லோஷன் நீங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இது இடம் வந்து நல்லா ட்ரை ஆயிரும், புண்ணு ஆகாது. ஏன்னா அந்த எசிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளே பண்ணும். ஃப்ளே பண்ணுறதுன்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இது பாருங்க, இதுதான் வந்து அந்த பாசு. ஓகே, இது வந்து பாதாம் பருப்பு எண்ணெயில் வந்து செய்கிறாங்க. ஒரு பாக்ஸில் ஆறு இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கி வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இது போட்டு உங்கள் எசிமா இருக்கிற குழந்தைங்க இது போட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டணும். குளிப்பாட்டின பிறகு நீங்கள் என்ன செய்யணும், இது பாருங்க, இது வந்து இந்த லோஷன் வந்து அல்லனோ ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன், அருமையான லோஷன். ஓகே, இந்த லோஷன் வந்து வெளியில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது, ஃபார்மசியில் கிடைக்காது, ஹாஸ்பிட்டலில் கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது, ஹைப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஒரு எம்வே விநியோகஸ்தர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் இதை வாங்க முடியும். ஓகே, இது வந்து நுர மாதிரி இருக்கும், இப்படி குலுக்கிட்டு நீங்கள் பாய்க்க வேண்டியது, அந்த மாதிரி அப்படி நுர மாதிரி இருக்கும், நீங்கள் குலுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து எசிமா இருக்கோ, பிள்ளைங்களுக்கு தோல் வியாதி இருக்கோ, நீங்கள் அப்படியே தடைய வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் இது சுடு தண்ணி நெருக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் வந்து பூசலாம், உங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கும். சுடுத்தண்ணி நேருக்கு பாய்க்கலாமா, இது போய் எசிமாக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், எசிமா கேசஸ் நிறைய நாங்கள் வந்து கியூ பண்ணிட்டு வரோம், நிறைய கியூ பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுதான் நிறைய நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று, பிள்ளைங்க வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட சில்ட்ரனோட கிளிஸ்டர் செட் கூட இருக்குது. பிள்ளைங்க சரியாக பல் விளக்கம் கூட வைப்பாங்க, பல் விளக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மக்கிட்ட டூத் பேஸ்ட் இருக்குது, டூத் ப்ரஷ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து எம்வி மெம்பராக நீங்கள் இதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் இது பார்க்குறவங்க புதுசாக மெம்பராக சைன் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ பொருள் இருக்கா இவங்க பார்க்கலையே எனக்கு தெரியலன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓகே இதில் நிறைய விதங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 0199605475. ஓகே, இன்னைக்கு ராத்திரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8:30 மலையில் வந்து இன்னைக்கு இதே விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, முக்கியமாக இன்னைக்கு இந்த செஷனில் இப்போ ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ஷேர் பண்ணணும். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி பிள்ளைங்க நம்மளுடைய சொத்து. பிள்ளைங்க ஆசைப்படுற ஃபோனை வாங்கி கொடுக்குறதோ, பிள்ளைங்க ஆசைப்படுற ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்குறதோ, பிள்ளைங்க ஆசைப்படுற ஒரு டாய் வாங்கி கொடுக்குறதோ வந்து அன்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. அது அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறீங்க, எஸ், ஆனால் இன்னைக்கு உண்மையான அன்பு எங்கே இருக்கணும்னா உங்கள் பிள்ளைங்க நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நிறைய சில்ட்ரன் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப கவலையாக இருக்கும் நாங்கள் பார்க்குற சமயம், இன்றைக்கி நிறைய வியாதிகள் பார்க்க போனால் நம்ம தவிர்க்கலாம். ப்ரிவென்டபிள் டிசீஸ் நிறைய இன்றைக்கி நான் சொன்ன இந்த மலச்சிக்கல், நான் சொன்ன இந்த ஆஸ்மா, இன்றைக்கி அசிமா, இன்றைக்கி டயபெட்டிக், இது எல்லாமே வந்து வைரஸ்னால வர்றது கிடையாது. இன்றைக்கி வந்து ஃபுட் சாய்ஸ் இன்றைக்கி எல்லாமே தலைக்கையெல்லாம் போயிடுச்சுங்க. ஓகே, இன்றைக்கி சாப்பாடு முறைகள் மாறிடுச்சு. இன்றைக்கி அப்போ பெற்றோராக இருக்கிற நீங்கள், ஒரு தாயாக இருக்கிற நீங்கள் வீட்டில் சமைக்கிற சமயம் கண்டிப்பாக பழங்களும் காய்கறிகளும் சேர்த்துங்க. ஒரு போர்ஷன், ஒரு டிஷ் ஏதாவது நீங்கள் சாலட் செய்யுங்க. சமைக்கிறீங்க, கறி வைக்கிறீங்க, காய் பரட்டுறீங்க, ஒரு டிஷ் ஒரு டீமோன்னு, ஒரு டொமேட்டோ, ஒரு கேரட்டு, அதில் லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, எப்போ ஞாபகம் வச்சுங்க, ருசிக்காக சாப்பிடாதீங்க. நீங்கள் வந்து ருசிக்காக உங்கள் பிள்ளை சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் பிள்ளை நோய் இல்லாமல் இருக்கணும், டிசீஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சீக்குன்னு வந்துட்டா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து கிளினிக்கு இன்றைக்கி மெடிக்கல் சென்டர்லாம் பெரிய கூடிக்கிட்டு போகுதுங்களா குறைஞ்சிக்கிட்டு வருதுங்களா? நாளுக்கு நாள் எல்லாம் இன்றைக்கி வந்து மெடிக்கல் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மெடிக்கல் சென்டர் கொண்டு நுழைஞ்சோன்னா நான் மெடிக்கல் சென்டரில் தான் இருக்குன்னா இல்லை ஹோட்டலில் இருக்குன்னாலும் எனக்கே ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி ஏன் இன்னைக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போகுது சொல்லுங்க? நோய்கள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ நோய் அதிகரித்துக்கு யார் காரணம், இந்த நோய் வரத்துக்கு யார் காரணம்? நம்ம ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி பிள்ளைங்களை பற்றி தான் நம்ம பேசணும். பிறகு நம்ம பெண்கள், பிறகு நம்ம வந்து வயது முதிர்ந்தோர், இப்போ டீனேஜர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் பிரசவிக்கிறதுக்கு 9 மாதம் வயிற்றுல சுமந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க,
இந்த மாதிரி சீக்கு வரதுக்கு நீங்க பிரசவிச்சீங்க சொல்லுங்க அந்த 9 मंथ्स எவ்வளவு சக்ரிஃபைஸ் பண்ணீங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பெண்மணியும் வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லாம தான் கல்யாணம் செஞ்சு இன்னைக்கு 9 மாசம் அந்த பிள்ளைய வந்து நீங்க வயித்துல சுமக்கறீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பெத்தெடுக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு சரியான உணவு முறை கொடுக்கணும் சரியான இன்னைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு ஏன் நீங்க முடிவு பண்ண கூடாது நிறைய நாங்க பார்க்கறோம் சீன பெண்மணிகளும் சரி மலாய்க்கார பெண்மணிகளும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்கங்க இன்னைக்கு எது சொன்னாக்க உடனே அப்படியே நான் எனக்கு கூட பரவாயில்லைங்க பிள்ளைக்கு நான் எடுத்து கொடுக்கணுங்க அப்படினு சொல்றாங்க சோ அதனால இந்திய பெண்களும் பெண்களும் சலச்சவங்க கிடையாது இத பாக்குறவங்க நீங்க எல்லாம் கிரேட் மதர்ஸ் எனக்கு தெரியும் ஓகே நீங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணீங்கன்னா நான் எப்படி முடிவு எடுத்தனோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கு எனக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது என்னோட பிள்ளைங்க எனக்கு 4 பிள்ளைங்க பிள்ளைங்க சின்னதா இருந்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது வைட்டமின்னா என்ன ஊட்டச்சத்துனா என்ன ஏன் பிள்ளைக்கு சீக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது நல்ல வேளைங்க இப்படி ஒரு வியாபார வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சி நல்ல வேளை இந்த மாதிரி நியூட்ரலைட் அப்படிங்கற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகத்துல 80 வருஷத்துக்கு மேல இருக்குங்க நியூட்ரலைட் சொந்த நிலம் வச்சிருக்காங்க 6400 ஏக்கர் நிலத்துல தான் அவங்க வந்து அதிமதுரம் பச்சளக்கீரை நீர் தாவரம் அல்ஃபா அல்ஃபா இதெல்லாம் பயிர் பண்ணி செய்றாங்க நானும் கணவர் போய் பார்த்துட்டு வந்தோம் அங்க போய் பார்த்துட்டு வந்தோம்னா எங்களுக்கு மலைச்சு போச்சுங்க இப்படி ஒரு கம்பெனில இப்படிப்பட்ட வைட்டமின்ஸ் இன்னைக்கு தயார் பண்றாங்களே பெஸ்டான ஒரு நியூட்ரிஷன் நம்ம பிள்ளைங்க பெஸ்டான பிள்ளைங்க வரணும்னா இதுதான் பெஸ்ட் ஓகே பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் பெஸ்ட் ஆஃப் நேச்சர் பெஸ்ட் ஆஃப் யூ அப்படினு சொல்வாங்க உங்க பிள்ளைங்க பெஸ்டான பிள்ளைங்களா இருக்கணும்னா நீங்க இந்த பெஸ்டான நியூட்ரிஷனை தேர்வு பண்ணி உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான பிள்ளைங்களா வருவாங்க ஓகேங்களா சோ இந்த ஷேரிங்னால உங்களுக்கு வந்து பயன் அடைஞ்சிருக்கும் நான் விரும்பறேன் ஓகே சோ நைட்ல 8:30 க்கு இந்த மலையில ஒரு செஷன் இருக்கு வந்து கலந்துங்க ஓகே ஏதா இருந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம் மீண்டும் என்னோட நம்பர் சொல்றேன் 0199605475 ஓகே அடுத்த செஷன்ல உங்களை சந்திக்கிறேன் அப்படினு சொல்லி விடைபெறுகிறேன் என்றும் அன்புடன் வெல்னஸ் கோச் ஷீலா